ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம டேல் ஆஃப் தி நைன் டெய்ல்டு எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப். 1000 இயர்ஸ்க்கு மேலே வாழ்ந்துட்டுருக்கிற நரி ஹியூமனாக மாறலாம். அவங்களுக்கு நிறையா வந்து பவர்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம கதையோட ஹீரோ. அவர் தன்னோட காதலிக்காக ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காரு. தன்னோட காதலியோட உருவமுடைய ஒரு பொண்ணை சின்ன வயசில் மரணத்துலேருந்து காப்பாற்றிருக்கும். அந்த பொண்ணு பெருசாகி வந்து இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இவங்க வீட்டுக்கே போய் மாடியிலேருந்து குதிச்சிட்றா. அப்போ இந்த நரி அவளை காப்பாத்துது. இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீரோயின் நம்ம ஹீரோ கழுத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க. அவருக்கு அந்த பழைய காலத்து ஞாபகம் எல்லாம் வருது. அவர் தான் வந்து அந்த மவுண்டெயினுக்கே காடாக இருப்பார். அங்கே டெய்லி ஒரு சின்ன பொண்ணு வந்து இவரை சந்திப்பா. அவள் வளர்ந்து பெரியவளாகும்போது அது காதலாக மாறிடும். அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்துருவா. அந்த பொண்ணோட ஆவியை அடுத்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது நம்மளுடைய இந்த ஹீரோ அந்த இடத்தையே வந்து அவரோட மேஜிக்னால் ஃப்ரீஸ் பண்ண வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட அவருடைய ஃபாக்ஸ் பீடை கொடுத்துருவார். பல வருஷமாக அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிற பல பொண்ணுங்களை அவர் மீட் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த பொண்ணு மறுபிறவை எடுத்தே வரலை. இன்றைக்கு வரைக்கும் அந்த மறுபிறப்பை பொண்ணுக்காக இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வழியாக மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறவர் இன்னும் அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்து, என்ன உனக்கு நான் உன்னை கொன்னுடுவேன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்க, அப்படி நான் பயப்பட்டா நான் இங்கே இருக்க மாட்டேன், இன்னார வேற எங்காவது ஓடி போயிருப்பேன், சரி வந்து என் கூட ஒரு கப் டீ சாப்பிடுன்னு கூப்பிட்றாங்க. அதே நேரத்தில் அவருடைய பிரதரும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து அந்த பஸ்ஸில் இறந்து போனவங்களோட குடும்பத்தை சந்திக்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைனா அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவங்க சந்தோஷப்படணும். அந்த நோக்கத்தோடு மட்டும்தான் அவங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம பிரதரை பார்க்குற அங்கே இருக்கிற ஒருவர், நாம் இதுக்கு முன்னாடி சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்கிறாரு. அன்றைக்கி ஒரு நாள் வந்து அவர் ஃபவுண்டெயின் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பவுல்குள்ளே காசு போட்டிருப்பார். ஆனால் அதனால் அதையே போடவே முடியாது. அங்கே போகிற இவர் அவர்கிட்ட இருக்கிற எல்லா காசையுமே போட்டுட்டு, எனக்கு ஒரு பிரதர் இருக்கா, அவன் வந்து அவனுடைய லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படணும், அதுதான் என்னோடய விஷ், சரி உன்னுடைய விஷ் என்னன்னு கேட்பார். அதுக்கு இவர் சொல்லுவார், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் என்னுடைய பேரண்ட்ஸ் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு. உன்னுடைய பேரண்ட்ஸ் இப்போ இல்லை, ஸோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவர் சொல்கிறத பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டு, நீ தான் அப்பா அவங்கள கொன்னையான்னு கேட்குறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நான் கேட்குற குவஸ்டின்ஸ்க்கு நீ ஆன்சர் பண்ணலினா நீ யாருங்கிற உண்மையை நான் இந்த பென்ட்ரைவை வச்சு எல்லா மக்களுக்கும் டிவியில் போட்டு காட்டிடுவேன் அப்படின்னு. ஹீரோ உடனே அவங்களுடைய ஒரு கண்ணை டெம்பரரியாக பிளைண்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, நீ யார்கிட்ட பேசுகிறன்னு தெரிஞ்சுட்டு பேசு, ஒரு பவர்ஃபுல்லான ஆள்கிட்ட பேசல நீ இந்த மாதிரி மிரட்டாத, என்னுடைய உண்மையான நோக்கம் இது இல்லை, சின்ன வயசில் நீ தான் என்னைய காப்பாற்றின, என் அப்பா அம்மா உண்மையாலுமே உயிரோடு இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு என்னாச்சு அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நைட் உட்காந்து ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கூட அவங்க சைல்டுஹுட்டில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அது முடிஞ்சிருது. ஆனால் திடீர்னு பார்த்தா டிவியில் திருப்பி அவங்க அப்பா அம்மாவோட உருவம் வந்து அவங்க அம்மா கையில் இருந்து ஒரு ஸ்கல் வந்து ஹீரோயின் முன்னாடி வந்து விழுகுது. அதை பார்த்தவங்க ரொம்ப பயந்து போய் அதிர்ச்சியில் எந்திரிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அது வந்து ஒரு கனவுன்னு. பஸ்ஸில் இறந்தவங்களுடைய சோல் எல்லாமே இமிக்ரேஷன் ஹவுஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அங்கே நம்ம ஹீரோ போய் அந்த லேடியை மீட் பண்ணி கேட்குறாரு, இறந்து போன பொண்ணு திருப்பியும் மறுபிறவி எடுத்து வந்துட்டான்னு நான் நினைக்கிறேன், நான் அவளை தேடி கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை திருப்பியும் வாழ்க்கையவே அவள் திருப்பி போட்டுருவா, இந்த வேலையை நீ செய்யாமல் ஜாக்கிரதையாயிரு. ஹீரோயின் அவங்களுடைய கனவை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய கோஒர்க்கர்ஸும் எங்களுக்கும் நேற்று நைட் கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அப்போ வந்து ஒரு ஃபோன் வருது, நான் வந்து உன்னைய மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாங்க. அதனால் அவர் சொன்ன இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அங்கே வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ஹீரோ கூட பேசிகிட்ருக்காங்க. இந்த உலகத்தில் எங்களை மாதிரி நிறையா பேர் இருக்காங்க, அதை எல்லா பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அதுவும் போக உங்கள் அப்பா அம்மா சாகலை, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஹீரோயினுடைய கோவர்க்கருக்கு என்ன கனவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அவளுடைய பல்லெல்லாம் கீழே கொட்டி போகிற மாதிரி கனவு கண்டிருப்பா. அந்த பையன் அந்த பொண்ணு வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு ஆஃபீஸில் அழுதுகிட்டு உட்காந்துட்டுருக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பான். அந்த கனவு நடக்கிற மாதிரியே அவளுக்கு ஒரு ஃபோன் வரும், அவளுக்கு நெருக்கமான ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அதை கேட்டுட்டு அந்த பையனும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவான். அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க உடனே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதையே கேட்டு அவங்களுக்கு இந்த எல்லா கனவுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய மாதிரி தோணும். அவங்க ஹீரோ கிட்ட உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போய்
ஒருத்தர்கிட்ட என்னோட முக்கியமான ஒரு பொருளை நான் கீழேயே விட்டுட்டு வந்துட்டேன், வாங்க நாம போய் அதை எடுத்துட்டு வந்துடலான்னு அவரை கூட்டிட்டு போறாங்க. அங்க யாருமே இல்லாத நேரத்துல அவர் முன்னாடி காசை போடுறாங்க. அதை பார்த்ததும் இவருடைய உருவமே மாறுது. அதை அவர் அவசர அவசரமா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோயினையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. அங்க வர நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்திட்டு, இனிமேல் என்னுடைய உலகத்தை பார்க்கணும்னு நீ ஆசைப்படாத அப்படிங்கிறாங்க. ஹீரோயின்ஸ் கேட்குறாங்க, சரி இவர் யாருன்னு என்கிட்ட சொல்லுன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இவர் வந்து கனவுகளை திருடி சாப்பிட்றவர். கடலில் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய வலையில் ஒரு ஸ்கல் கிடைக்குது. அதை பார்க்குறவங்க ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த ஸ்கல்லோட ஒரு பல்லு தங்கத்தால் இருக்குது. உடனே அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த நியூஸ் கேட்குற ஒரு பொண்ணு அங்கே வந்து, இது வந்து கண்டிப்பாக என் அப்பாவோட ஸ்கல் தான் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அவளுக்கு பின்னாடி ஹீரோவோட பிரதர் நின்று நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நியூஸை கேட்குற ஹீரோயின், எனக்கு வந்த கனவுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணுது, அதனால் நானே அங்கே நேரில் போய் இதை பற்றி விசாரிக்க போகிறேன்னு அவளோட கோவர்க்கர்கிட்ட சொல்லிட்டு வரா. ஹீரோயின் ஆஃபீஸில் அட்டாக் பண்ண ஆளை தன்னோட வீட்டுக்கே பிடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணி அவங்கிட்ட இருந்து தன்னோட பிரதர் பற்றின டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ புறப்படுவார். இப்போ எதுக்காக நீ என்னைய தேடி வந்த? நீ கேட்க விரும்பின விஷயம் இதுதானே? ஆமாம், அவள் மறுபிறவி எடுத்துட்டா. இப்போ நீ இங்கிருந்து கிளம்பு, என் கண்ணு முன்னாடியே இருக்காத. ஒரு ஹியூமன்காக நீ என்னையும் அந்த மவுண்டனையும் வந்து விட்டுட்டு வந்தவன் தானேன்னு அவரோட தம்பி ரொம்ப கோபமாகவே இவர்கிட்ட பேசுகிறாரு. இவரும், சரி நீ ரொம்ப குடிக்காத, உன்னோட ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் அந்த ஸ்கல்லை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய அப்பா அம்மா ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு அந்த ஐலாண்டுக்கு புறப்பட்டு போகிறாங்க. அவங்க கூட நம்ம ஹீரோவும் போகிறாரு. போகிறப்பவே அவர் நினச்சிட்டு போகிறாரு, இந்த மவுண்டெயின், இந்த ஐலாண்ட் எல்லாமே எனக்கு பழக்கமானது. ஆனால் அப்பா, அவள் என் கூட இருந்தா, நீ அவளை மாதிரியே இருக்க, ஆனால் அவளாக இருப்பியான்னு தான் எனக்கு தெரியல. இங்கே எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து காத்துட்ருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னு அவர் நினைக்கிறாரு. அவங்கள பார்க்குற அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒரு வினோதமாக பார்த்துட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இறந்து போனவரோட பொண்ணு வந்து இவங்களை அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் இவங்களை இன்டர்வியூ பண்ணும்போது ஹீரோ அவங்க அப்பா எடுத்துக்கிட்ட குரூப் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா கூட கடைசியாக நான் பேசலை, அவங்க கடைசியாக அனுப்பின மெசேஜ் இது தான், இறந்து போன எங்கள் அம்மா அவருடைய கனவுல வந்ததா சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு. அதை கேட்குற நம்ம ஹீரோ சொல்லுவார், உனக்காக தான் உங்கள் அப்பா உயிரை விட்டுருக்காரு, உனக்கு வர ஆபத்தை அவர் எடுத்துக்கிட்டாருன்னு. ஹீரோயின் கப்பலில் ஸ்கல்லை கண்டுபிடிச்சவங்களை போய் மீட் பண்ணுறா. ஆனால் அவங்க இவளுக்கு சரியாக பதில் சொல்லாமல் ஏதோ மறைக்கிற மாதிரியே இவளுக்கு தோணும். அதில் ஒருத்தர் வந்து தனியாக ஒரு இருட்டு ரூம்குள்ளே உட்காந்து, நான் இதை பண்ணல அப்படின்னு எதையோ கண்டு பயப்படுற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்க்குற எல்லாருமே அவள் கூட பேசாமல் போய் வேகமாக கதவை சாத்திடுறாங்க. அவளை எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க. அங்கிருந்து ஹீரோ நேராக காட்டுக்குள்ளே போகிறாரு. அவளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் போகிறாங்க. அவங்க முன்னாடி வர ஒரு ஸ்பிரிட் சொல்லுது, இங்கே இருக்கிற மவுண்டெயின் கார்டு இந்த இடத்த விட்டுட்டு போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா ஸ்பிரிட்ஸுமே வந்து வெளியே போயிட்டாங்க. இங்கே ஏதோ ஒரு தீய சக்தி வந்துருச்சு, ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. என்னை இந்த மரத்தோட கட்டி போட்டிருக்காங்க, அதனால் என்னால் மட்டும் இங்கேருந்து போக முடியலேன்னு. அதை கேட்குற நம்ம ஹீரோயின் ஒரு கத்தியை எடுத்து அந்த கயிறை கட் பண்ணி விடுறான். உடனே அந்த ஸ்பிரிட் அவங்களுக்கு டேங்க் சொல்லிட்டு, உன்னோட கேள்விக்கான பதில் நீ நார்த் சைட் போனீன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதுவும் மறைஞ்சு போயிடுது. இறந்து போனவரோட பொண்ணு ஒரு பூசாரியை கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயினும் அந்த ஸ்பிரிட் சொன்ன மாதிரி நார்த் சைடு வர அந்த இடத்துல ஒரு குகை இருக்கிறத பார்க்குறா. இதையை நம்ம இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்துருக்குறோமே அப்படின்னு யோசிக்கிறவ அவளுடைய அப்பா அம்மா ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அந்த குகை தான் அவங்க ஃபோட்டோவில் பேக்ரவுண்டில் இருக்குது. இது எங்கள் அம்மா ப்ரெக்னென்ட் ஆனப்போ இங்கே வந்து எடுத்துக்கிட்டது. அப்படி பார்த்தா நான் அவங்க வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கேன், ஸோ இதுக்கு முன்னாடி நானும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறா. நைட்டு தூங்கலான்னு அவங்க ரூமுக்கு வராங்க. அப்போ ஹீரோயின் எதுவோ பேசிட்டு சிரிக்கும்போது அவருக்கு கடந்த காலத்து நினைவு வந்து அவருடைய காதலியோட முகம் ஞாபகத்துக்கு வருது. இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட ஹீரோ தன்னுடைய காதலியை தேடி போயிருக்கிறதா சொல்லி சொல்கிறாரு. ஹீரோயின் தூங்கினதுக்கப்புறம் ஒருவேளை தன்னுடைய காதலியோட மறுபிறவிதா இவங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போதே அவர் இருக்க மாட்டார். அவங்க வெளியில் அவரை தேடிட்டு போகும்போது அங்கே இருக்கிற பாட்டிங்க எல்லாம் வந்து இவர் கூட இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா, அவர் விலை உயர்ந்த ஏதோ ஒரு ஹெர்பை எடுத்து, இதை நான் உங்களுக்கு தருவேன், ஆனால் அந்த பொண்ணு கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருப்பார். சரி நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு கேளுன்னு சொல்லல. அந்த பொண்ணு கேட்பா, சரி இந்த ஸ்கல்லிங் எப்படி வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் தான் இதையே உனக்கு சொன்னோன்னு சொல்லி நீ வெளியே சொல்லாத,
இது வந்து முதல் தடவை இல்லை, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் நடந்திருக்கு அப்படின்னு. அவங்க சொல்லும்போதே ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. அவருடைய கோவர்க்கரும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே இந்த ஐலாண்டில் இப்படி ஸ்கல் கிடச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்கிறாரு. ஹீரோயின் தனியாக காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஒருத்தரை பார்த்து, நீயும் அந்த இறந்து போனவர் கூட போட்டில் தானே வந்தேன்னு கேட்குறாங்க. உடனே அவர் ஹீரோயினை அட்டாக் பண்ண வராங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வராரு. உடனே அவர் அங்கிருந்து ஓடிடுறாரு. ஹீரோவுடைய பிரதர் யார் கூடயோ ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. இங்கிருக்கிற அந்த ஹாண்டட் ஹவுஸ் ஓப்பன் ஆயிருச்சுன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு சைடில் அந்த ஸ்கல்லை எடுத்த எல்லாருமே ஒரு விதத்தில் இறந்து போகிறாங்க. அவர் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஷோல்டரில் காயமாயிருது. அதுக்காக நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மருந்து கொண்டு வந்து அவங்களுக்கு போட்டு விடுறாரு. இவங்க இது ரொம்ப எரியுதுன்னு பேசிகிட்ருக்கும்போதே அவங்களுடைய ஸ்கின் வேறு மாதிரி ஆகிறத ஹீரோ நோட் பண்ணிவிட்டு, யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. நீ ரொம்ப நாளாக யாருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறையோ அவ தான் நான். சரி, நீ எதுக்காக என்னைய கொன்ன அப்படின்னு இவங்க அவரை கேட்குறாங்க. இதோட எபிசோட் முடியுது. இதுக்கு முன்னாடி பிறவியில் ஹீரோயினை யார் கொலை பண்ணியிருப்பாங்க, இப்போ ஸ்கல்லை எடுத்தவங்க எல்லோரும் எப்படி இறந்து போனாங்க, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க அப்கமிங் எபிசோட்ஸை பாருங்கள். ஸ்டே டியூன்ட்.